குடிச்ச மாதிரி நடிச்சேன். இத பார், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நான் சில குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும். இல்ல நான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட். நீ என்னமோ ஒரிஜினல் மாதிரி எல்லாம் கைது பண்ணுவாங்க. என்ன என்ன இழிச்ச வாய் நினைச்சியா? சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்ச வாய்ந்தாண்டா. இது ஏன் பேச மாட்டேன்? கையில துப்பாக்கி இருக்குல்ல, நீ மட்டும் ஒரு அப்படத்துக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு ஒண்டி கொண்டி வர பாக்கலாம். திருக்க மாதிரி உளராத. தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல. அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்காந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ காசிநாத்துங்கிற ஒரு பெரிய கடத்தல்கார நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்ன. நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ண. உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் கலவமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு, அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன். அருமையான கதை, அழகான கதை. எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன் வச்சுட்டு வருவான் பாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். இத பார், 1, 2, 3 உனக்கு 3 வரைக்கும் நான் டைம் தரேன். அதுக்குள்ள நீயே மரியாதை என்கிட்ட சரண்டர் ஆனீனா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனைய மேக்சிமம் என்னால குறைக்க முடியும். அதர்வைஸ் என்னங்க, கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்களேன். கமிஷனர் பொண்ணுனா கொக்கானே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரெண்டு பேரும் கிட்ட வராதீங்க, வந்தீங்க சுட்டுவேன். மேடம் நான் ஒரிஜினல், இவன் தான் டூப்ளிகேட். அது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு சோப்லாங்கி. சோப்லாங்கியா? ஆமா. இவ்வளவு நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவர் நல்லவர் தான் தோணுது. நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு. அச்சோ, காதல் கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. இத பாருங்க மேடம், இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி. உங்களை மயக்கரமான ஏதோ கதை சொல்லிட்டான். தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க. நோ மிஸ்டர் டூப்ளிகேட், உங்க ஒரிஜினல் பேர் என்ன சொன்னே? இல்ல அவங்க தானே கேட்டாங்க. ராமு. ஹவ் ஸ்வீட், தேங்க் யூ மிஸ்டர் ராமு. அடடா, நான் எப்ப உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தேனோ நான் அப்பவே உங்க மனைவி ஆயிட்டேன். இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்பேன். இது சரியா வராது. நான் இப்பவே உங்க அப்பா கமிஷனர்ட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்கு வத்தி வைக்கிறேன். இல்லையா பாரு. நோ 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 நோ, ஷூட் பண்ணிடுவேன். மிஸ்டர் ராமு, இப்ப என்ன பண்றது? இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. இவன் அடிக்கடி இப்படி வெளியே சுத்திட்டு இருந்தானா ஒன்னும் போலீஸ் சந்தேகம் வரும், இல்ல காஷ்நாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க. ஒண்ணு பண்ணுவோமா, இந்த ஆள் கைகால எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூமே பூட்டி வச்சிட்டு போயலாமா? இல்ல இல்ல, அது சரியா வராது. இந்த ஆள் எனக்கு ஒரு நேரத்துல வீட்டுக்கு போலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது கசமுசன் உடறி வைப்பாங்க. ஒண்ணு பண்ணுவோம், இந்த ஆள் வேஷத்தை நான் போட்டுக்கிறேன், என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் வீட்டிலே கொண்டு போய் கையை கால கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம். நீ நெருப்புடன் விளை அடைக்கிறாய். சி, பாய முடா. இத பாரு, இந்த ஆள் சம்சார வாசலே உட்காந்துருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு, நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைக்கு ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன், உங்க பாவா அந்த கிரிமினல புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கம் ஆன், கம் ஆன். என்ன, நான் உங்க பாபாவா என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட் நான் ஃபைட், அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாபா ரொம்ப முரட்டுத்தனமான கேரக்டர். என்னது, என் பாபா அந்த மாலை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டு போறாரு. இருங்க இருங்க இருங்க. என்ன, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபா அவன ஹவுஸ் அரெஸ்ட் வைக்க போறாரு. ரெண்டு நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியாரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நானே உங்களை சரண்டர் ஆகிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆள் வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாபா, என்ன பாபா வந்த வீட்டிலே போறீங்க, அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு, இதுல இப்ப எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்ததே வந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன், உடனே உடனே சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணுக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ,
என்னையா பயத்த அடிக்கிற சமயத்துக்கு போய் முளகத்துல எடுத்து நாளா என் புருஷன் கஷ்டப்படுத்தின அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்ட வேலை தின்னுட்டு போனேன் இன்னைக்கு பயத்த அடிக்கிறேன் அடிச்சது வரட்டும் மொளகத்தூள் வரட்டும் பாக்குறேன் தப்ப மாதிரி இருக்கிறேன் இது உன் அப்பா இல்லடா அப்பா மாதிரி இருக்கிற திருட என்ன வித்தியாசம் மிஸ்டர் காசிநாத் இனிமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் ராமு வச்சு அந்த பாம்பே பாட்டிக்கு காசை கொடுக்காம ஒரே அடி நெத்தி அடியா அந்த 20 கோடி டைமண்ட்ஸையும் அடிச்சிருவோம் வெளியில போய் நில்லுங்க போலீஸ் போனோடனே இங்க வந்து சொல்லுங்க பார்ட்னர் சீனியர் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் தான் போலீஸ் எல்லாம் போயாச்சு ஒருத்தர் கூட இல்லையே இல்ல சார் எல்லாருமே போயிட்டாங்க பார்ட்னர் நீ கில்லாடி ஆனா நான் கில்லாடிக்கு கில்லாடி ஓகே எங்கடா டைம் பா இதோ இருக்குப்பா ஒண்ணா எவ்வளவு டைம் செட் பண்ணிருக்கேன் 15 நிமிஷம் ஓகே ஓகே நாம பொட்டி எடுத்து போறது சரியா இருக்கும் பார்ட்னர் கடைசி ஏதாவது பிரார்த்தனை பண்ணீங்க இங்க வச்சா சரியா வராது இங்க வச்சாதான் உடனே எஃபெக்ட் நான் வரட்டுமா வாடா யூ ராஸ்கல் அமரா டைமண்ட் பாக்ஸ் நம்ம செய்யறது ஸ்மக்லிங்கா இருக்கலாம் ஆனா அதுல ஒரு நம்பிக்கை நாணயம் நேர்மை இருக்கும் கரெக்ட் கேக்கு சேட்டு நமக்கு கடவுள் மாதிரி சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன நீ என்ன அவனுக்கு கையாளாலும் கேட்டு தானடா என்ன இப்படி கட்டி வச்சு டைம் பாம்பு வச்சிருக்கீங்க ஐயோ சேட்டு அவன் பேசுறா ஏய் டைம் பாம்பு நிக்காலோ சேட்டு எனக்கு என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய மூலதான் கரெக்ட் டபுள் கிராஸ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு பத்தாது நாம சந்தோஷமா இருக்கணும்னா அடுத்தவங்களை சங்கடப்படுத்தணும் நாம லாபம் சம்பாதிக்கணும்னா மத்தவங்களை நஷ்டப்படுத்தணும் இப்படி எல்லாம் தத்துவம் பேசி எங்களை குழப்பினதே அந்த படுபாபி பிபி பிபி ஓரளவுக்கு தாண்டா கதை விடலாம் சேட்டு என்ன பைத்தியக்காரனா நீ சொல்றத நம்புறதுக்கு ஐயோ சேட்டு நான் சொல்றது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்ல அப்புறம் என்னடா சேட்டு சூட்டு சேட்டு உன் டைமண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு இந்த பயிர்களை நான் பாத்துக்கிறேன் கம் ஆன் பாய் எனக்கு 15 நிமிஷமா வச்ச உனக்கு 5 நிமிஷம் எனக்கு எங்க வச்ச அங்கே வைக்கிறேன் இங்க வச்ச வழிக்க உடுத்துறோம் இங்க வைக்கிறேன் ராமு எல்லாரையும் முட்டாளாக்கிட்டானே வாசல்ல போலீஸ் வந்திருக்கு